வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கொடுமையான படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண கதை தான், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆனால் எவ்வளோ மோசமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக எடுத்திருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீட்டாகவே சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த எபிசோடில் நம்ம பார்க்குற ரெண்டாவது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது, அதில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது படம் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாத ஒரு நல்ல பேராக நீங்களே கமெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். இச்சி த கில்லர், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற படம். இது ஒரு ஜாப்பனீஸ் படம். படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் குரூப் அவங்க தான் அதை பர்சனலாக பாதிக்கப்பட்ட ஒருத்தன் மெமரி லாஸான ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லரை வச்சு அந்த குரூப்பையே கொலை பண்ண முயற்சி பண்ணுறான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இதே மாதிரி ஸ்டோரி லைனில் நம்ம நிறைய படத்தை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தோ இப்படி தான் இருக்கும். அறுவறுப்பான ரிவெஞ்ச் கதையாக இருந்தாலும் படத்தில் நடித்தவங்க, மற்ற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பயங்கரமாக வேலை செஞ்சுருப்பாங்க. படத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர் குரூப்போடைய பாஸ் கட்டுக்கட்டாக பணத்தோடு காணாமல் போகிறாரு. அவர் காணாமல் போனதும் அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தன், இன்னொரு விஷயத்த சொல்ல மாறேன்ட்டேன், ஒரு படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் சைக்கோவாக இருந்தால் பரவாயில்ல, படத்தில் இருக்கிற எல்லாருமே சைக்கோவாக இருந்தால் படம் பார்க்குற நம்மளை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எடுக்க வைக்கிறோம், வாந்தி எடுக்க வச்சே ஆகிறோம். அப்படி ஒரு கேரக்டர் தான் இது. இந்த பிங்கு தலை காணாமல் போன பாஸ் தியேட்டர்ன்ற பேரில் அங்கே இருக்கிற வேற ஒரு கேங் லீடரை தூக்கிட்டு வந்து தசவதாரம் கமலை விட பல இடத்துல உடம்புல குத்தி அந்த இடத்துல தொங்க விட்டு கொதிக்கிற எண்ணெயை உடம்புல ஊற்றி டார்ச்சர் பண்ணுவான். இன்னொரு பக்கம் ரொம்பவும் கொடூரமான முறையில் யாரோ ஒருத்தன் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரையும் லைனாக கொண்டுக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னா, உடம்பை பேக்கில் போட்டு அழுற அளவுக்கு மூஞ்சி கை காது குடல்னு எல்லாமே பிச்சு தெரிக்க விட்டுருப்பான். இந்த படத்தில் வர்ற கேரக்டரில் ஒன்று கூட உருப்படியான கேரக்டராகவே இருக்காது. உதாரணத்துக்கு அந்த பிங்க் தலையை எடுத்துக்கிட்டோன்னா, தோ இப்போ ஒருத்தனை தொங்க விட்டான்னு சொன்னதை அவன் ஆளுங்க வந்து அவனை டார்ச்சர் பண்ணதுக்கு ஏதாவது ஈடு கட்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈடுகட்டும் விதமாக நாக்கை அறுத்து கைதை கொடுத்துருவான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாருக்கு லவ் பண்ணும்போதும் சரி, இதை யாராவது கொலை பண்ணும்போதும் சரி, ஒரு மூடு வந்தால் தான் கொலை பண்ணுவார். அந்த மூடு வர வைக்க நல்லா செமத்தியாக அடி வாங்கிட்டு எதிர்க்க இருக்கிறவனை போட்டு தள்ளிடுவான். இன்னொரு வினோத கேரக்டர் ஒன்று இருக்குது, அது யாருன்னா இங்கே லைனாக கொலை பண்ணிக்கிட்டே வர அந்த கில்லர். அவன் பேர் வந்து இச்சி. இவர் எப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுவான். அந்த பொண்ணு கொஞ்சம் இவனை வெறுக்கிற மாதிரி லைட்டாக தள்ளி விட்டால் போதும், உடம்பை ரெண்டாக கிழிச்சிருவான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செத்து போச்சேன்னு இவனே உட்காந்து அழுவான். ஏன் கொல்லணும், ஏன் அழுவணும்? இப்படி படத்தில் வர்ற ரெண்டு கேரக்டரும் நேர் எதிர்மாறா இப்படி ஒரு வினோதங்களாக இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஏற்படுற சண்டை அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இவ்வளோ நடந்தாலும் கிளைமேக்ஸ் எதுக்குமே வதையில்லாமல் முடியும். இந்த படத்தில் காட்டுற லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஹாஸ்டல் ரூம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல தோணும். அவ்வளோ கேவலமாக இருக்கும் ஒரு ஒரு இடமும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் வர்ற எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு வினோதமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே படத்தில் நடக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நடக்கிற சண்டையில் பாரபட்சமே இருக்காது. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அடி ஓத குத்து தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலான ஹீரோ வில்லன் சண்டை தான். ஆனால் எவ்வளோ அருவறுப்பாக காட்ட முடியுமோ அவ்வளோ அருவறுப்பாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், நான் சகிச்சுப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி படத்தில் காட்டுற லைட்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருட்டாகவே இருக்கும். படம் பார்த்து முடித்து ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இருட்டான லைட்டிங்ஸும் அருவறுப்பான ஸ்க்ரீன் பிளேயும் மண்டைக்குதான் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.